ஹலோ, இன்றைக்கி நம்ம கார் தீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 10 சைஸஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேக்கோட ஃப்ளேவர் வந்து சாக்லேட் ரஃபில் கேட்டிருந்தாங்க, வெயிட் வந்து அரௌண்ட் 1.5 kg கேட்டிருந்தாங்க. ஸோ கேக் ஷேப்பிங் வந்து இனிஷியலாக நான் ஆர்டர்ஸ் எடுக்க ரொம்பவே யோசிப்பேன், பட் தென் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது. இப்போவுமே நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன்லாம் சொல்ல முடியாது, பட் தென் என்னோடய பெஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு கேக்கை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஷேப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிவிடுங்க. எட்ஜஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஹாஃப் டே நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஃபாண்டன்ட் கவரிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்டன்ட் வந்து லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரேப் பண்ணிவிட்டு நம்ம சைஸஸ் எல்லாமே ரெஃபரன்ஸில் கொடுத்து இந்த மாதிரி பிக்சரில் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த கேக் மாடலில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது, பட் தென் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கார் ஷேப்பிங்னு வரும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிவிட்டு அவுட்லைன்லாம் பார்த்ததுக்கப்புறம் கவர் பண்ணோன்னா பெட்டர். ஸோ இது எல்லாமே பிரிண்டபிள் டாப்பர்ஸ் தான். ஸோ நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், மிச்சது எல்லாமே ஃபாண்டன்ட் ஒர்க்கில் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ அனுப்புனாங்க.